என்ன பாவாட சாமி? என்னது பாவாட சாமியா? அது அப்போ, இப்ப நான் பாவாட கந்த். என்னது பாவாட கந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதன் முடிய வெட்டிபுட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்காரங்க எல்லாம் வாரி குடுத்துட்டீங்க. யோ, பயத்தறிச்சல கிளப்பாதீங்கயா, நான் சினிமாவில சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாறுகோயா, அட மார்கோ மார்கோ மாறுகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங்க வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவ என் தம்பிதான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. சொல்லி, சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா, நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன மாதிரி? நான் இந்த ஊர் கூத்துவாதியா இருங்க. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவ இதுக்கு முன்னாலாம் எங்கேயோ பாத்துருக்கிறேன். எலிச்சத்த நாத்தம், இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் திருட்டு பய. ஐயோ, அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குது. பிரதர், தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கேட போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா, பாத்திருக்கீங்க, கேமரா எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா, அந்த கூத்துக்காரங்களே விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சுருவாங்க போல இருக்கு. ஹலோ, இங்க வாங்க. டேய், அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா, கும்பிடனுங்க அண்ணா. ஹலோ, விட்டுடு. என்ன, எங்க வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க போல. அதெல்லாம் ஒண்ணுமே, நீங்க ஒண்ணுகளோட ஆனந்த மாதிரி பழகிட்டா இதெல்லாம் ஒரு ஒத்தாசு தானுங்களே. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துறேன், இல்ல உன்னை உயிரோட கொளுத்துறேன். மூர்த்தி சார், இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா, நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே, அதானுங்களே கிரேனு. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னயா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது உங்களை எப்படி சினிமாவில சேர்த்துட்டாங்க? உனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியகாரன் நினைப்பாங்க. கிட்னினா மூளை இல்லையா? என்ன சிறுநீரகம், அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமா ஐயா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி, இந்த சினிமா காரங்களையும் குழப்பிட்டியடா. உன்ன அடே கிட்னிய குழப்பற, உன்ன சட்னி ஆகாம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. ஏனுங்கண்ணா, இது என்ன லேடியா போட்டீங்களா? இது ரேடியோ பெட்டி இல்லைங்க, இதுக்கு வந்து நாகரானு பேரு. இதுல இருந்து வர பாட்டுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வாயசிப்பாங்க. என்னது, இதுக்குள்ள இருந்து வர்ற பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாயசிக்கிறாங்களா? அவங்களா சொந்தமா பாடுறது இல்லையா? இங்க பாடுறா, நாங்க என்னமோ அவங்க தான் சொந்த குரல்ல பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பொம்பளை ஆடுறாங்களே, அவங்க யாருங்க? அவங்க டான்ஸ் மாஸ்டர், பேரு புலியூர் சரோஜா. இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஆட மாட்டாங்களா? ஹீரோ ஹீரோயின் ஆட மாட்டாங்க, இவங்க ஆடிக்கிறத பார்த்துதான் அவங்க ஆடுவாங்க. இது நோகாம நோமி கும்பிடுற வேலை. பாடுறது ஒருத்தரா, சொல்லி கொடுக்கறது ஒருத்தரா, ஆட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தரா. இதை விட நம்ம எவ்வளவோ மேல்றா, நம்மளே பாடிக்கிறோம். நமக்கு மட்டும் சினிமாவோட சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா. யசுவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பாலே இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகள்னு போட்டுவிடலாம். காலையில பணியாரம் சாப்பிடறது வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசியும் கூடு. என்ன தயக்கடுற, காலங்காலத்துல கடமாரி வந்தீங்களா?
காலம் காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்தரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி செல்வம், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச், இந்த சுவிட்ச போட்டா மா வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கு என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களது தும்மா துண்டு தைய கடை, மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேளா வர அச்சதிக்கு. ஏயா, பால் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன். நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலைய? காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு இருக்கேடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் தண்டை சொல். போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயனுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவனை தண்டை சொல்றனாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கர சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதரா, எதுக்கியா குட்டா? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? ஆப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்புலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுகை போட்டு சாமி கும்புற நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? சீரே சுடு, இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு உன் சாமிக்கும் என் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்ன வச்சிருந்தீங்க? கரு கிராஸ் அடிக்குது, வாடி என் மவள. அது கிடக்கு, நீ ஏன் நாயத்த சொல்லு. இங்க பார், இது ஏன் புண்ணு? பிதாஜி சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயில எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு புண்ணு போகுது, சேட்டு புண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றேன்? ஏன் தாயி, இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுரை வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன், இப்ப அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான்.